சிலம்பும் உருகுயங்கும் வெள்சங்கும் கோழி செலவும் சிலம்பும் உருகுயங்கும் வாய்திறவாய் அழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ வாழிதன உறக்கமோ வாய்திறவாய் அழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ உழி முதவனாய் நின் திருவெம்பாவையினுடைய எட்டாவது பாடல். இந்த பாடலில் ஒவ்வொரு பெண்ணையும் அழைத்து கொண்டு வந்து துயில் எழுப்புகின்ற அந்த நிலையை குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர் பெருமான். முதல் எட்டு பாடல்கள் ஒவ்வொரு பெண்ணாக எழுப்பிக்கொண்டே ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் வருகிறார்கள். அந்த தூக்கத்தினுடைய சுகத்தையும் அந்த தூக்கத்திலிருந்து விழித்து பக்தி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பையும் மாணிக்கவாசகர் உணர்த்துகிறார். ஏன்னா தூக்கத்திலிருந்து எல்லாரையும் அவ்வளோ எளிதாக எழுப்பிட முடியாது. அந்த தூக்கம் என்பது என்னென்னா மாயையில் சிக்கி கிடக்கும் பாருங்கள், இதிலிருந்து விழித்து கொள்ள வேண்டும். விழி எழு அரை சவேக் அப்படிம்பார் விவேகானந்தர். கருதிய கர்மம் கைகூடும் வரை அயராது உழை, அரை அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். அந்த விழித்தல் என்பது என்ன? ஆன்ம விழிப்பு தான். அது கண் விழித்தல் அல்ல, ஆன்ம விழிப்பு. நமக்குள்ள ஒரு விழிப்பு இருக்க வேண்டும். எனவே அந்த தூக்கம் என்பது கண்ணை மூடி தூங்குவது இல்லை, அறியாமையால் தூக்குவது. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விருப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறோம் ஊழி முதல்வனை முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாவாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. சிவபெருமான் யாருன்னா ஊழி முதல்வன். இந்த உலகமெல்லாம் அழிந்தால் கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் தான்.
பிரளயகாலத்துக்கு பிறகு சிவபெருமான் படிப்பதற்காக தான் திருவாசகத்தை கையில் வைத்திருக்காருன்னு மனோன்மணி சுந்தரம்பிள்ளை பாடினார். ஏன்னா உலகத்தில் எல்லாம் அழிந்து போயிடும், யாருமே இருக்க மாட்டாங்க, சிவபெருமான் மட்டும் இருப்பார், போர் அடிக்கும்ல. அப்போ படிக்கிறதுக்கு ஏதாவது புத்தகம் வேணும்ல, நிறைய பேர் புத்தகத்தை வச்சுட்டு ரயிலில் போவாங்க, விமானத்தில் போவாங்க, புத்தகம் வச்சு படிப்பாங்க. அதுபோல் சிவபெருமான் உலகமெல்லாம் அழிந்து பிரளய காலத்திற்கு பிறகு தனிமையில் இருக்கின்ற பொழுது படிப்பதற்காகத்தான் திருவாசகத்தை ஒரு பிரதி எடுத்து எழுதி கொண்டார்னு மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை பாடுகிறார். ஏன்னா அவர் எழுதினார் திருவாசகத்தை, மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதியது திருவாசகம். அதனால்தான் திருவம்பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக என்று சொன்னார். பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக, திருக்கோவையார் பாடுகிறார். மாணிக்க வாசகர் திருக்கோவையார் பாடு, இரண்டும் எட்டாம் திருமுறையாக 12 திருமுறைகளிலே அழகு செய்கிறது திருவாசகம் திருக்கோவையார். இந்த பாவை பாடிய வாயால் என்றால் திருவம்பாவை பாடிய வாயால் என்ன செய்கின்றார், ஊழி முதல்வனாய் என்ற ஒருவன், உலகமெல்லாம் அழிந்தால் கூட இருக்கக்கூடிய சிவபெருமான், ஆழியான், ஆழியான் என்பதற்கு கருணை கடல் போன்றவன், கருணையிலே கடல் போன்றவன், ஆழியான், ஆழினா கடல், ஆழமுடையது ஆழி, ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. சிவபெருமானிடம் அன்பு செலுத்துவது இப்படியா, சிவபெருமானுக்கு அன்பு செலுத்துகின்ற தன்மையாகுது. ஊழி முதல்வனாய் என்ற ஒருவனை, ஏழை பங்காளனை, அழகான வார்த்தை. சிவபெருமான் யாருன்னா சேவகன்னு சொன்னார், தலைவன் அல்ல, அரசன் அல்ல, அவன் ஒரு தொண்டன். சேவகனாய் நின்ற ஒருவன், ஏழை பங்காளன், எல்லா கடவுளுமே நீங்கள் பார்க்கலாம், பணக்காரர்களை ஆதரித்ததே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் விவிலியத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு கருத்து இருக்கிறது, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும், பணக்காரன் சொர்க்கத்தில் நுழைய முடியாதுன்னார் இயேசுநாதன். ஊசியின் காதில் எங்கேயா ஒட்டகம் நுழையுமா, நுழையாது. அதுபோல் பணக்காரன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏழையைத்தான் எல்லா கடவுள்களும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் வறுமையில் உள்ளவன் சிந்திப்பான், வறுமையில் உள்ளவனுக்குத்தான் பக்தி கிடைக்கும். அதனால்தான் எல்லா அருளாளர்களுமே அவருடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் வறுமையில் தான் இருக்கும், பசியில் தான் இருக்கும். எனவே அதுதான் மனிதனை சிந்திக்க வைப்பது. எனவே அந்த ஏழை பங்காளனாகத்தான் ஒரு கிழவி மதுரையில் புட்டு வைக்கிற கிழவி, அந்த கிழவி தன்னுடைய ஒரு பங்காக வைகை வெள்ளத்தை அடைப்பதற்கு ஆள் இல்லையேன்னு சிவபெருமானையே கூப்பிடுறான். 64 திருவிளையாடல்களில் ஒன்று, அந்த பிட்டு விற்கின்ற கிழவிக்கு கூலிக்காரனாக மண் சுமக்கின்றான் சிவபெருமான். இந்த மண் உலகத்தையே சுமக்கின்றவன் சிவபெருமான். ஆனால் அவன் தலையிலே ஒரு கூடையை எடுத்து மண் சுமந்து அவன் செய்கின்ற பணியை பார்த்து இந்த இடத்துல போட வேண்டிய மண்ணை அந்த இடத்துல போடுகின்றான் என்று சொல்லி அரிமர்த்தன பாண்டியன் பிரம்பால் ஒரு அடி அடித்தான். மண் சுமந்து பிட்டுக்காக மண் சுமந்து பிரம்படியும் பட்டான் சிவபெருமான். ஏன், ஏழை பங்காளன், அந்த பிட்டு வைக்கிற கிழவியினுடைய அன்புக்காக ஒரு ஏழை பங்காளனாக வந்தவன். ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாபாய், அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் பாடி வழிபடுவோம் வா. கேழில் பரம் ஜோதி கேழில் பரம் கருணை, அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமான், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற அந்த ஜோதியை பற்றிய ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டது இந்த திருவாசகத்தில் இருந்து. இந்த திருவம்பாவையில் தான் சிவபெருமான் ஜோதி வடிவாக இருக்கிறான் என்ற கருத்தை பல பாடல்களிலே சொல்லுகின்றார். முதல்ல ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி, அடுத்தது பாசம் பரம் ஜோதி, இப்பொழுது கேழில் பரம் ஜோதி கேழில் பரம் கருணை. எங்கே ஒளி வடிவாக இருக்கிறானோ அந்த சிவன் தான் கருணை வடிவாகவும் இருக்கிறார். ஏன்னா நெருப்புனோன்னு சுட்டுடுன்னு எல்லாம் பயந்து தள்ளி நிற்பாங்க. இல்லைப்பா, சிவன் வந்து திருவண்ணாமலை நெருப்பாக இருக்கிறான், ஆனால் கருணை மயமானவன், சுடமாட்டான். கேழில் பரம் ஜோதி ஆனால் அவன் சுடமாட்டான், கருணையாக குளிர்ச்சியாக இருப்பான். கேழில் பரம் கருணை, இந்த ஜோதி கருணை இரண்டையும் அருட்பிரகாச வள்ளலார் எடுத்துக்கொண்டார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, இந்த கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.
இதைத்தான் இந்த அற்புதமான திருவம்பாவியனுடைய எட்டாவது பாடலில் இருந்து அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் கேடில் பரஞ்சோதி கேடில் பரம் கருணை என்ற ஒரு தொடரிலிருந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற அருமையான தொடரை எடுத்து அது சிவபெருமானுக்கே உரியது. ஏனென்றால் வள்ளற்பெருமானும் சிவபெருமானைத்தான் பாடுகிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஏழை பங்காளனாக இருக்கின்றான். எனவே அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் பிடித்து கொண்டால் அவருடைய திருவருளால் நம்முடைய உடல் நலம் மனநலம் எல்லாம் மேலோங்கி இருக்கும். முதல்வர்